அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். கல்வி தொலைக்காட்சியில் கவிதை பேழையின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பாடம் 10ஆம் வகுப்பு இயல் 8 அறம் எனும் பொருண்மையில் அமைந்த கற்கண்டு பகுதி பா வகை அலகிடல். இந்த பா வகை அலகிடல் காண்பதற்கு முன் யாப்பிலக்கணம் பற்றிய சில அடிப்படை தரவுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாகும். அந்த வகையில் செய்யுள் உறுப்புகள் என்னென்ன என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அலகிடுவதற்கு இந்த செய்யுள் உறுப்புகளே உறுதுணையாக இருக்கின்றன. அந்த செய்யுள் உறுப்புகள் என்று காண்போமேயானால் 6 உறுப்புகள் செய்யுள் உறுப்புகளாக இருக்கின்றன. அவ்வகையில் எழுத்து, சீர், அசை, தலை, அடி, தொடை என்பனவாகும். இந்த 6 உறுப்புகளும் செய்யுள் இயற்றுவதற்கு அடிப்படையாக பயன்படக்கூடிய உறுப்புகள் என்பதால் செய்யுள் உறுப்புகள் என்று நாம் கூறுகிறோம். அவற்றின் முதன்மையானது பார்த்தோமேயானால் எழுத்து இலக்கணம், அதாவது எழுத்து. அப்போ இந்த எழுத்து எதற்கு அப்படின்னு சொன்னால், எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து சொல் உருவாக்கம் வரும். அந்த வகையில் கவிதை எழுத வேண்டும் என்று சொன்னோமேயானால் எழுத்துக்கள் என்பது இன்றியமையாததாக விளங்குகிறது. அவ்வகையில் யாப் உறுப்புகளில் எழுத்துக்களாக விளங்குவன எவை என பார்த்தோமேயானால் 13. அவை குறில், நெடில், உயிர், வல்லினம், மெல்லினம், இடையினம், மெய், ஆயுதம், உயிர்மெய், உயிரளபடை, ஒற்றளபடை, குச்சியலுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம் என்ற 13 அசைக்கு உருவாகும் எழுத்துக்களாக கொள்ளப்படுகின்றன. இரண்டாவதாக அமைவது அசை. அந்த அசை எழுத்துக்கள் அசைக்கப்படுவதால் அசை என கூறப்படுகின்றன. இந்த அசைகள் பார்த்தோமேயானால் நேரசை, நிறையசை என 2 வகைப்படுத்தப்படுகின்றன. நேர் நிறை என்பது அசைகள் 2. இப்போ நேரசு எப்படிலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறில் எழுத்து தனித்து வருவது, நெடில் எழுத்து தனித்து வருவது, குறில் ஒற்றுடன் வருவது, நெடில் ஒற்றுடன் வருவது, இந்த 4 நிலைகளில் நேரசை வரும். நேரசைகளில் இருக்கக்கூடிய ஒற்று எழுத்துக்களை நீக்கிவிட்டு பார்த்தோமேயானால் நேரசைகளில் வரக்கூடிய 4 ஒரே எழுத்தில் வருவதை நாம் பார்க்க முடியும். ஆக நேரசு என்பது ஒற்றுக்கள் நீக்கி ஓரெழுத்து என்பதை நாம் முதலில் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். அதற்கு அடுத்து நிறையசை. நிறை என்பது இருகுறில் இணைந்து வருவது, இருகுறில் இணைந்து ஒற்றுடன் வருவது, குறில் நெடில் இணைந்து வருவது, குறில் நெடில் இணைந்து ஒற்றுடன் வருவது என 4 நிலைகளில் அமைகின்றன. இந்த 4 நிலைகளில் அமையக்கூடிய அந்த சான்றுகளையும் ஒற்றெழுத்துக்களை நீக்கிவிட்டு பார்த்தோமேயானால் 2 எழுத்துக்கள் வருவதையும் நாம் உணர முடியும். அதற்கு அடுத்து அமைவது சீர். இந்த சீர் பார்த்தோமேயானால் 4 வகையாக பகுக்கப்பட்டுள்ளன. இப்போ அசைகள் இணைந்து சீராக வருகின்றன. அந்த வகையில் ஓரசை தனித்து வருவது, 2 அசைகள் இணைந்து வருவது, 3 அசைகள் இணைந்து வருவது, 4 அசைகள் இணைந்து வருவது என ஓரசை சீர், ஈரசை சீர், மூவாசை சீர், 4 அசை சீர் என சீரை 4 வகைப்படுத்துவதை நாம் காணலாம். அந்த வகையில் முதலில் ஓரசை சீர்களை காண்போம். ஓரசை சீர்கள் அசை தனித்து வருவது ஓரசை எனப்படுகிறது. இவ்வாறு தனித்து வரக்கூடிய அசைகளை நாம் நேர், நிறை, நேர்வு, நிறைவு என 4 வகைப்படுத்தலாம். இதற்கான வாய்ப்பாடுகளாக நாம் காண்போமேயானால் நாள், மலர், காசு, பிறப்பு என்பன ஓரசை சீர் வாய்ப்பாடுகளாக அமைகின்றன. இப்போ நம்ம ஓரசை சீர் எங்கே வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது ஒரே ஒரு இடத்துல தாங்க வரும். எங்கே அப்படின்னா வெண்பாவோட கடைசி சீராக மட்டுமே வரும். இப்போ வேற எங்கேயும் வராதா? வேற எங்கேயும் வந்தால் இலக்கணம் பிழையுடையதாக கருதப்படுகிறது. அந்த ஓரசை சீர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நேர் நாள் எனவும், நிறை மலர் எனவும், நேர்வு காசு எனவும், நிறைவு பிறப்பு எனவும் வகைப்படுத்தப்படுகின்றன. இப்போ ஈரசை சீர்களை பார்க்கலாம். இப்போ ஈரசை சீர்கள் ஓரசை தனித்து வருவது ஓரசைன்னு சொன்னோம், அந்த அசைகள் 2 இணைந்து வருவது ஈரசை. அப்போ அசைகள் 2 இணைந்து வருவது ஈரசைன்னு சொல்கிறோம். அப்போ என்னென்ன அசை அப்படின்னு பார்த்தா நேரசை, நிறையசை. இந்த நேரசை, நிறையசைகளை நேர் தனித்து இரட்டித்து வந்தாலோ, நிறை தனித்து இரட்டித்து வந்தாலோ, அல்லது நேரும் நிறையும் முரண்பாடாக மாறுபட்டு வருவதும் அசைகள் 4 அசைகளாக கொள்ளப்படுகின்றன. ஈரசைகள் 4. அந்த வகையில் நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நேர் நிறை கூவிலம் என வாய்ப்பாடுகளை வகைப்படுத்துகிறோம். அப்போ நேரும் நேரும் இணைந்து வருவது தேமா. அப்போ 2 நேர் இணைந்து வருது.
அதுக்கப்புறம் ரெண்டு நிறை இணைந்து வருவது. அப்ப நேரும் நிறையும் நிறையும் நேரும் மாறுபட்டு வருவது. இவ்வாறு உரழ்ந்தும் இரட்டித்தும் வருவதனை ஈரசை அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அந்த ஓரசைகளைப் போலவே ஈரசை சீர்களும் நான்கு வகைகளாக பகுக்கப்பட்டுள்ளன என்பதை உணர்தல் வேண்டும். இப்ப இந்த ஈரசை சீர்கள் எங்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, மிகுதியாக ஆசிரிப்பாவுக்கு உரிய சீராக இந்த ஈரசை சீர்கள் வந்துட்டு, மா என முடியக்கூடிய சீர்களை மாச்சீர் எனவும், விளம் என முடியக்கூடிய சீர்களை விளச்சீர் எனவும் நம்முடைய யாப்பிலக்கணத்தார் பாகுபாடு செய்துள்ளனர். ஆக மாச்சீர் விளச்சீர் இந்த ரெண்டுமே ஆசிரியப்பாவிற்கு உரியது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது இயற்சீர் வெண்டலையை உருவாக்க வல்லதும் என்பதும் நாம் உணர்தல் வேண்டும். அப்போ இயற்சீர் வெண்டலையாகவும் இது வரும், ஆசிரியப்பாவுக்கு உரியதாகவும் வரும். அதனால இந்த ஈரசி சீர்கள் இயற்சீர் என்றும் போற்றப்படுகின்றன. இயல்பாக அமையக்கூடிய சீர் இயற்சீர் அப்படின்னு சொல்றோம். அதற்கு அடுத்ததாக அமையக்கூடியது மூவசைச்சீர்கள். இந்த அசைச்சீர்கள் ஓரசைச்சீர் சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஓரசைச்சீர்கள் மூன்று இணைந்து வருவது மூவசைகளா சொல்றோம். ஏற்கனவே நம்ம ஈரசைச்சீர்களை பார்த்துருக்கோம். அந்த ஈரசைச்சீர்கள் நான்கோடு நேராகவோ நிறை தனியாகவோ இணைந்து வருவது மூவசைச்சீர்களாக. அவ்வாறு நேர் தனியாக இணைந்து நான்கு சீர் வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம காய்ச்சீர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ மூவசை சீர்கள் ஈரசி சீர்களோடு நேர் சேர்ந்து வருவது அப்படின்னு பார்த்தோம்னா காய்ச்சிராமி நேர் 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 தே மாங்காய், நிறை நேர் நேர் புளி மாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய். இந்த காய்ச்சி நான்கும் வெண்பாவுக்கு உரியதாக வருவதனால் இதை வெண்பா உரிச்சீர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இதை தவிர்த்து வேற கனிச்சீர்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா, அந்த ஈரசி சீர்கள் நான்கோடு நிறை சேர்ந்து வருவது கனிச்சீர் அப்படின்னு சொல்றோம். முன்பு கூறியது போலவே நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நிறை 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 கருவிலங்கனி, நேர் நிறை நேர் கூவிலங்கனி. இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மூவசி சீர்களை ரெண்டா பாகுபாடு பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒன்னு காய்ச்சீர், இன்னொன்னு கனிச்சீர். இந்த காய் கனி என்பதையும் இயற்கை சார்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இலக்கண ஆசிரியர்கள் மட்டுமல்ல, பாடலாசிரியர்களும் சரி, யாராக இருந்தாலும் இலக்கணத்தை அது இயற்கையை மையப்படுத்தி கூறுவது என்பது ஒரு முறையாக கருதி வந்துள்ளனர் என்பதை உணர்தல் வேண்டும். அதற்கு அடுத்தது நாளசிசீர் பாக்களில் வருதல் இல்லை. அதனால நம்ம அது பெரும்பாலும் விட்டுட்டோம். நாளசிசீர்கள் இருக்கு. அவ்வாறு பாடல்கள் வந்தது அப்படின்னு சொன்னா அந்த நாளசிசீர்கள் இரண்டு இரண்டு சீர்களாக பிரிந்து ஈரசி சீர்களாக வந்துள்ளன. அதனால அந்த நாலசி சீர்கள் பாடலில் வராது என்பதனால் நம்ம அதை தவிர்த்து விட்டோம். ஆக சீர்களில் ஓரசி சீர், ஈரசி சீர், மூவசி சீர்களில் காய்ச்சீர்களை நினைவில் கொள்ளுதல் வேண்டும். அதற்கு அடுத்து தலை. இந்த சீர் தட்டு வருவது தலை, அதாவது ஒன்றோடு ஒன்று பிணைதல். இப்ப நம்ம யாப்பு அல்லது செய்யுள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சொற்களை ஒன்றோடு ஒன்று பொருள் உணர்வுக்கு ஏற்ப அமைப்பது கவிதை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் மரபு கவிதைகளை சொல்லும்போது. இதே போலதான் பார்க்கலையா, ஓரசிச்சீர் எங்க வரும், ஈரசிச்சீர் எங்க வரும், மூவசிச்சீர் எங்க வரும், இந்த இடத்துல எந்த சீரை வைத்தால் அது இலக்கணம் பிழை இல்லாம இருக்கோ என்பதை உணர்ந்து செயல்படுவதனால இதுவும் கட்டுதல். அதனாலதான் யாத்தல் யாப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி தலைத்தல் என்பது ஒரு சொல்லோடு இன்னொரு சொல் பிணைத்தல் கட்டுதல் என்பதனால நம்ம அந்த இங்க வந்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப தலை கட்டுதல் ஒன்றோடு ஒன்று, சொற்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து கட்டுவதற்கு தலை என்று பெயர் தலைத்தல். அப்ப ரெண்டு சொற்களை ஒன்றோடு ஒன்று பொருள் உணர்வுக்கு ஏற்ப, செய்தி உணர்வுக்கு ஏற்ப கட்டுதல் என்பது தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த தலைகளை பார்த்தோம் அப்படின்னா ஏழு வகையாக பாகுபாடு செய்யலாம். நேரொன்றை ஆசிரி தலை, நிறையொன்றை ஆசிரி தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை என்பன இந்த ஏழு தலைகளாக இருக்கு. நேரொன்றிய ஆசிரிய தலையும் நிறையொன்றிய ஆசிரிய தலையும் ஆசிரியப்பாவுக்கு உரியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இயற்சீர் வெண்டலையில் சொல்லக்கூடியதோ வெண்சீர் வெண்டலை என்பதும் வெண்பாவுக்கு உரியது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கலித்தலை கலிப்பாவுக்கு உரியது, ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை சொல்லக்கூடியது, கனிச்சீர் முன் நேர் வருவது, கனிச்சீர் முன் நிறை வருவது, இது ரெண்டுமே ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை என்றதை எடுத்துக்கணும். இந்த நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெண்பாவிலையோ, வெண்பாவில் வேறு தலைகள் வராது வெண்டலையை தவிர. ஆசிரியப்பாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறை நடுவாகிய வஞ்சி உரிச்சீர் வாரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் வஞ்சி தலைகள் வஞ்சிப்பாவில் மட்டும் வரும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அடுத்ததாக இருக்கக்கூடிய உறுப்பு அப்படின்னு பார்த்தா அடி. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொற்கள் ஒன்றோடு ஒன்று இயைந்து அடிகொள்ள நிற்பது அடி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தலைகள் தட்டு வருவது அப்படின்னு சொன்ன மாதிரி அடிகள் ஒன்றோடு ஒன்று அடிகொள்ள வருவது, சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வருவது. இப்போ பார்த்தா அப்படின்னு சொன்னால் நம்ம செய்யுள் இருக்கக்கூடிய எல்லா அடிகளும் நான்கு சீர்கள் கொண்டதாகவே இருக்கும்.
அப்போ நாச்சீர் கொண்டது அடியெனப்படுமே தொல்காப்பிய நுட்பம். அப்ப நான்கு சீர்கள் இருந்தாதான் அடி, அதுக்கு மேல இருந்தது அப்படின்னு சொன்னா இல்லை. அதனாலதான் சீர் வகைப்பாடு செய்யும் பொழுது ஒரு அடியில எத்தனை சீர் இருக்கணும் அப்படின்றத அவங்க வகைப்பாடு படுத்தல. அப்போ அடி அப்படின்னு சொல்லும் போது குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழிநெடிலடி அப்படின்னு சொல்லி ஐந்து வகை அடிகள் அங்க சொல்லிட்டு இருக்காங்க. குரல் என்பது இரண்டு அடிகளால் வரக்கூடிய பாக்களை குரல், குரலடிகள், குரட்பாக்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மூன்று அடிகளால் வந்தது அப்படின்னு சொன்னா அது சிந்தடி அப்படின்னு சொல்றோம், சிந்து பாக்கள் சொல்றோம், காவடி சிந்து. இது போல வரக்கூடியது எல்லாமே மூன்று அடிகளால் வரக்கூடிய பாடல்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறப்ப அந்த தலைப்பை வைத்துக்கொண்டு எத்தனை அடி என்பதையும் நம்ம உணர்ந்து கொள்ளது வேண்டும். அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அளவடி, அளவுனா சமம், மேல ஒரு அடியில நான்கு சீர் இருக்குன்னு சொன்னா அதே போல நான்கு அடிகளை கொண்டு வரக்கூடியது அளவு, அளவா வருதுன்றதுனால அளவடியை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அளவடி என்பது நாச்சீர்களை கொண்டு நான்கு அடிகளை குறிக்கக்கூடியதா இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நெடில் அடி அப்படின்னு சொல்றோம், நெடில், நெடில்னாலே நீண்டு வருவது. அப்ப நாற்சீர் அடியை விட நீண்டு வரக்கூடிய அடி இருக்கு அப்படின்னு சொன்னா அது நெடில் அடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த நெடில் அடிகள்ல எத்தனை சீர் வரும் அப்படின்னு பார்த்தா ஒரு அடிகள்ல ஐந்து சீர்கள் வரும். இந்த ஐந்திற்கு மேற்பட்ட சீர்கள், எத்தனை சீர்கள் வந்தாலும் அதை நம்ம கழிநடில் அடியில நம்ம வச்சுக்கோம். ஏன் கழினா மிகுதி அப்படின்னு அர்த்தப்படும், நெடிலடியை விட மிகுதியானது கழிநடில் அடி அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். தொல்காப்பியர் அந்த நாச்சீர் கொண்டது அடியெனப்படுமே அப்படின்னு வகுத்திருக்காரு. நான்கு சீர்களை கொண்டதுதான் அடி என்பதை நாம் பதிய வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தொடை, தொடுக்கப்படுவது தொடை, ஒன்றோடு ஒன்று அடிகள் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று தொடுக்கப்படுவது தொடை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த தொடைகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஐந்து வகையாக, இப்ப தொடை, தொடை விகற்பம் அப்படின்னா நிறைய போயிட்டு இருக்கு, மிகுதியா இருக்கு. ஆனா தொடை அப்படின்னு பார்த்தா ஐந்தா வகைப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா மோனை, எதுகை, முரண், இயைபு, அளபடை, அந்தாதி என்பன தொடைகளாக கொள்ளப்பட்டுள்ளன. மோனை, முதல்ல மோனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை. இப்போ பாடலோட முதலடி பூரா ஒரே எழுத்தா இருக்கு அப்படின்னு சொன்னா மோனை ஒன்றி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்றைய புதுக்கவிதைகளில் இந்த மோனைகளை மிகுதியாக பார்க்க முடியும். முதல் எழுத்தெல்லாம் ஒன்னா வர மாதிரியே பாடல்கள்லாம் எழுதியிருப்பாங்க. இந்த எதுகை என்பது இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. செய்யுள் இருக்கக்கூடிய மரபு பாக்கள் அத்தனையும் இரண்டு இரண்டு அடிகளை ஒப்பிட்டு பார்ப்போமே ஆனால் எதுகை ஒத்து வந்துள்ளதையும் பார்க்க முடியும். அது ஒரே எழுத்தா இருக்கலாம், ஒரே வர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இக்கில் இருந்து ஆரம்பிச்சு கவு வரையில இருக்கக்கூடிய ஒரே வர்க்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அங்கே வரலாம். அதற்கு அடுத்து பார்த்தோம்னு சொன்னா இயைபு. இயைபுனா மிகுதியாக கடைசி சீர்கள் எழுத்தோ அசையோ சீரோ சொல்லோட கடைசியில ஒன்றாக வந்தது அப்படின்னு சொன்னா அது இயைபுன்னு சொல்லுவோம். இப்ப குறவஞ்சி பாடல்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அம்மே 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 அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரே சீர், அதான் சொன்ன எழுத்து ஒன்றாக வரலாம், அசை ஒன்றாக வரலாம், சீர் ஒன்றாக வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். இதுல ஒரே சொல் முழுவதும் வந்தாலும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ அந்த சொல்லோட கடைசியில ஒரே எழுத்து, ஒரே சொல், ஒரே அசை ஒன்றாக ஒன்றி வருவது இயைபு. இறுதி ஒன்றின் இயைபாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இறுதி எழுத்து ஒன்றி வருவது இயைபு. அப்போ முதல் எழுத்து ஒன்றின் மோனை, இரண்டாவது எதுகை, மூன்றாவது இறுதி இயைபு. கருப்பு வெள்ளை தொலைக்காட்சின்னு சொல்லிட்டு இருக்கோம். கருப்பு வெள்ளை இந்த சொற்களை மட்டும் நாம் எடுத்துக்கணும். அப்ப கருப்புன்னு ஒரு நிறமுடைய சொல் வந்திருக்கு, வெள்ளை என்ற வேறொரு நிறமுடைய சொல் வந்திருக்கு. இந்த ரெண்டும் முரண்பட்டு வந்ததுனால இது முரண் தொடை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஒரு அடிகளிலேயோ ஒரு பாடல்கள்லையோ முரண்பட்ட சொற்கள் ஒன்றி வருவது முரண் தொடை. அடுத்து அளபடை. இந்த அளபடை பார்த்தீங்கன்னா மூன்று வகையாக எழுத்துல கடத்துல சொல்லப்பட்டிருக்கோம். அதாவது உயிரளபடை, ஒற்றளபடைன்னு சொல்லிட்டு உயிரளபடை மூன்று வகையாக வருவதாக சொல்லியிருப்பாங்க. இந்த உயிரளபடையும் ஒற்றளபடையும் பாடல்ல வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு அளபடை அப்படின்னு பேரு. இது எப்போ வரும் அப்படின்னு சொன்னா சீரும் தலையும் சிதைகின்ற காலத்து, வேற எங்கே அளபடுத்து வராதுங்க. ஒருவேளை அந்த இடத்துல சீர் தப்பா வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சீரை சரி செய்வதற்காக, இலக்கணத்தை சரி செய்வதற்காக அந்த அளபடையை நம்ம பயன்படுத்துவது உண்டு. இது பார்த்தோங்க அப்படின்னா இசைக்காக சேர்க்கப்படுவது, செயல் ஓசை குறைவாக இருப்பதனால சேர்க்கப்படுவது, இப்படி நிறைய நம்ம சொல்லிட்டே போறோம். அதனால அளபடை என்பது ஒவ்வொரு அடிகள்லையோ அல்லது ஒரு பாடல்கள்லையோ அளபெடுத்து வருவது அளபடை அப்படின்னு சொல்றோம். அடுத்து இருக்கிறது அந்தாதி. அந்தாதினா ஒண்ணு இல்லை, ஒரு சொல்லோட கடைசி எழுத்தும் அடுத்த சொல்லோட முதல் எழுத்தும் ஒன்னா வந்ததுன்னு சொன்னா அதுதான் அந்தாதி. அந்தம் ஆதியாக வருவது அந்தாதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தது பாவகை.
நான்கு வகையாக இன்றைய இலக்கண ஆசிரியர்கள் அந்த யாப்ப இலக்கணத்தை பகுத்து வச்சிருக்காங்க, பாடல்களை பகுத்து வச்சிருக்காங்க. ஆனா தொல்காப்பியர் காலத்துல மறுப்பாவும் பரிபாடலும் இருந்திருக்கின்றன. பரிபாடல் ஒன்றை இலக்கியம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், எட்டு தொகை நூல்களில் ஒன்றுன்னு, அது பரிபாடல் என்னும் யாப்பில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் பிற்காலத்தில் அது குறைக்கப்பட்டு நான்கு பாக்கள் மட்டுமே வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த நான்கு பாக்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வெண்பா, ஆசிரிப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்பது இந்த நான்கு வகை பாக்கள். இந்த நான்கு வகை பாக்கள்ல வெண்பாவும் ஆசிரிப்பாவும் மிகுதியான இலக்கியங்களில் கையாளப்பட்டு வந்துள்ளன. கலிப்பா கலித்தொகையில் மிகுதியாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. இவை மட்டும் இல்லாம கலம்பகங்களில் முதல் பாடலாக வந்திருக்கு, வேறு இடங்கள்ல கலிப்பாக்கள் கையாளப்படவில்லை. வஞ்சிப்பாக்கள் அரிதான நிலையிலேயே பாடல்களில் இலக்கியங்களில் காண கிடைக்கின்றன. ஆக வெண்பா, ஆசிரிப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்பதும் நான்கு வகை பாக்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நான்கு வகை பாக்களுக்குமான ஓசைகள், அது எப்படி நடக்குது, அது எப்படி இயங்குது, அதை வச்சுதான் நம்ம ஓசைகளை பாகுபாடு பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வெண்பா செப்பல் ஓசையில் வருவது. செப்பல் என்றால் இருவர் உரையாடுவது போன்ற ஒரு ஓசை. அடுத்து அகவல ஓசை அப்படின்னு சொன்னா, தூரத்தில் இருப்பவரை கூப்பிடுவது போல ஒருவர் விரிவான உரை செய்வது போன்ற ஓசை அமைஞ்சது அப்படின்னு சொன்னா அதுக்கு அகவல் ஓசை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து துள்ளல் ஓசை. இன்னைக்கு நிறைய துள்ளல் ஓசை பாடல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. துள்ளல் ஓசை என்பது ஏற்ற இறக்கத்தோடு பாடுவது துள்ளல். அந்த துள்ளல் ஓசைக்கு உரியப்பா அப்படின்னு பார்த்தா கலிப்பாவை துள்ளல் ஓசைக்கு உரியப்பாவாக சொல்லப்படுகின்றன. அதற்கு அடுத்து வஞ்சிப்பா, எந்தவித ஓசையும் இல்லாமல் அமைதியாக செல்லக்கூடியது தூங்கல் ஓசை. தூங்கன்னா தூங்க வைக்கிறது இல்லைங்க, அமைதியாக போகக்கூடிய ஓசைக்கு தான் நமக்கு தூங்கல் ஓசைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதாவது ஓசை ஏற்ற இறக்கமோ அல்லது ஒருத்தவங்க சொல்ற மாதிரியோ விரிவாக சொல்வது போல இல்லாம சமநிலையில் இருப்பது, அந்த சமநிலையில் இருப்பதை தான் தூங்கல் ஓசை அப்படின்னு நம்ம வகைப்படுத்திட்டு இருக்கோம். அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பாக்கள்ல முதலாக அமைவது வெண்பா. இந்த வெண்பா பார்த்தோம் அப்படின்னா நான்கு வகை பாக்களில் முதலாவதாக அமைவது அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த வெண்பா எங்கு மிகுதியாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நீதி இலக்கியங்களில் இந்த வெண்பாக்கள் மிகுதியாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஐந்து வகையாக இந்த வெண்பாக்களை பிரிக்கிறாங்க. அது குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசு வெண்பா, இன்னிசு வெண்பா, பகருடைய வெண்பா என்பன இந்த ஐந்து. இந்த ஐந்துல குரல் வெண்பா என்பது இரண்டு அடிகளால் பாடப்படுவது, சிந்தியல் வெண்பா என்பது மூன்று அடிகளால் பாடப்படுவது, நேரிசு என்பது தனிச்சொல் பெற்று நான்கு அடிகளால் பாடக்கூடியது, இன்னிசு வெண்பா என்பது தனிச்சொல் இல்லாமல் நான்கு அடிகளால் பாடக்கூடியது, பகருடைய வெண்பா என்பது ஐந்து அடியில் இருந்து பன்னிரண்டு அடி வரைகளை பாடக்கூடியது. இந்த ஐந்து வகைகளையும் நீதி இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன என்பது ஆய்வு பகரக்கூடிய செய்தியாகும். இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வெண்பாக்கள் என்னென்ன வரும், செப்பல் ஓசை வரும் என்பது முன்பே பார்த்தோம். அதற்கு அடுத்து இதோட தலைகள் என்னென்ன தலைகள் வரும் அப்படின்னா, ஏற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் இந்த பாடல்கள்ல வரக்கூடியது. இரண்டு அடி முதலாக பன்னிரண்டு அடி வரையில பாடக்கூடிய பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இது வெண்பா. அதற்கு மியூசி சீர்களில் காய்ச்சீர்களும் ஈரசு சீர்கள் மாச்சீர் விளச்சீர் இந்த ரெண்டுமே இந்த வெண்பாவில் பயின்று வரும். இப்ப ஈரசு சீர்கள் பயின்று வரும், மூவசி சீர்கள்ல காய்ச்சீர் மட்டுமே பயின்று வரும், கனிச்சீர் வராது. அதனாலதான் நம்ம வெள்ளைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், பிற தலைகள் வராதப்பா வெள்ளைப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். வெண்பாவோட ஈற்று சீர் இறுதி சீர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வெண்பாவோட அளவு பார்க்கும்போது ஈச்சடி முச்சீராகும், ஏனைய அடிகள் நான்கு சீராகவும் வரும். ஆனா வெண்பாவோட கடைசி சீர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாள், மலர், காசு, பிறப்பு இதுல ஏதாவது ஒன்று மட்டுமே பெற்று வரும் என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாக்கள பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம், இரண்டு அடியில வந்திருக்குன்னா குரல் வெண்பா, மூன்று அடியில வந்திருக்குன்னா சிந்தியல் வெண்பா, நான்கு அடியில தனிச்சொல் பெற்று வந்திருக்குன்னா நேரிசு வெண்பா, நான்கு அடியில தனிச்சொல் இல்லாம வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இன்னிசு வெண்பா, நான்கு அடிக்கு மேல போகுது அப்படின்னு சொன்னா அது பகருடைய வெண்பா. பாக்களை பார்த்த உடனே வகைப்படுத்தலாம் என்பதற்கான ஒரு உத்திகள் இது. அடுத்ததா இருக்கக்கூடியப்பா ஆசிரியப்பா. இந்த ஆசிரியப்பா அப்படின்னு சொன்னா இரண்டாவதாக அமையக்கூடியப்பா அகவல் ஓசையில் வரக்கூடியப்பா, இருவர் உரையாடுவது போன்ற அகவல் ஓசையில் வரக்கூடியப்பா. இது நான்கு வகையாக பாகுபாடு செய்யறாங்க. நேரிசை ஆசிரியப்பா, இணைகுரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா என்று நான்கு வகையில பாகுபாடு செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஆசிரியப்பாவோட இறுதி எழுத்து ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. இது மட்டும் இல்லாம மூன்று அடி முதலாக பாடுவோன் எல்ல குறிப்பு முடிவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எத்தனை அடி வேணாலும் வரலாம், மூன்று அடிக்கு கீழே வரக்கூடாது. மூன்று அடியில் இருந்து ஆயிரம் அடி வரையில் பாடக்கூடியதுன்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்கார். தொல்காப்பியர் ஆயிரம் அடி என்று சொல்லியிருக்கார். பிற்காலத்தில் இருக்கக்கூடியவங்க அது அடி வரையறை செய்யப்படவில்லை. இந்த ஆசிரிப்பா எங்க வந்திருக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சங்க இலக்கியங்கள் எட்டு தொகை பத்து பாட்டு எல்லாமே ஆசிரிப்பாவால் எழுதப்பட்டுள்ளது.
இதற்கு அடுத்தது அலகிடல். அலகிடல் என்பது ஒரு சீரை எப்படியெல்லாம் பிரிச்சு அதை அலகிட முடியும். பெரும்பாலும் அலகிட்டு வாய்ப்பாடு காணணும் அப்படின்னு சொன்னா குரல் வெண்பாவை மட்டுமே நம்ம அலகிட்டு வாய்ப்பாடு கண்டுகிட்டு இருக்கோம், மத்ததெல்லாம் பார்க்கவில்லை. அப்ப அலகிட்டு வாய்ப்பாடு என்றாலே குரல் வெண்பா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அலகிடும் பொழுது சில அடிப்படையான விதிகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குரட்பால ஏழு சீர்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இந்த ஏழாவது சீர் நாள் மலர் காசு பிறப்புல ஏதாவது ஒன்று வருவோம்ன்றதையும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை கோடிட்டு பிரிக்க கூடாது, அதை பிரித்தால் நமக்கு இலக்கணம் தெரியல அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதனால அது அதுல மட்டும் எந்த கோடிடாம என்ன வந்திருக்கோ அது நேரசியா நிறையசியா நேர்பா நிறைவா என்பதை உறுதி செய்து அதற்கான நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாடுகளை இட்டு செல்ல வேண்டும். இது இல்லாம அலைகிடும் போது மூன்றே செய்திகளை மனதில் கொண்டால் போதும். குறில் எழுத்தா நெடில் எழுத்தா ஒற்றெழுத்தா என்பதை மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொண்டால் இந்த அலைகிடுதலை முழுமையாக நம்ம செய்து முடிக்க முடியும். அடுத்தது குறில் எழுத்து சொல்லோட முதல்லையோ நடுவுலையோ தனித்து வராது. சொல்லோட முதல்லையோ நடுவுலையும் தனித்து வராது, சொல்லோட கடைசியில மட்டும்தான் தனித்து வரும். அதையும் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த நெடில் எழுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலையுமே தனித்து வரக்கூடியது தான், எங்கேயுமே இன்னொரு எழுத்தோட சேர்ந்து வராது, அது நெடில் எழுத்து தனியாக தான் வரும். மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒற்றெழுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒற்றெழுத்து முன் அசையோடு சேர்ந்து வரும். அப்போ என்னன்னா முன் சீரோடு வரும். நம்ம பத்தியில கூட எழுதிட்டே வருவோம், எழுதிட்டே வரும்போது ஒரு தனி ஒற்றெழுத்த அல்லது தனி மையெழுத்து எடுத்தால் நம்ம எப்பயுமே மொழி முதல்ல எழுத மாட்டோம். அப்போ அது சொல்லோட கடைசியில தான் இருக்கும். அந்த வகையில இந்த மெய்யெழுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த சீர்களோட கடைசியில தான் இருக்குமே தவிர முதலாக வராது. அப்போ ஒவ்வொரு மெய்யெழுத்தும் அந்த கடைசியாக வரும், அந்த அசையோட கடைசியாக வரும்ன்றதையும் கவனத்தில் வச்சுக்கணும். ஓரசி சீர்கள் நான்கையும் நம்ம மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும். நாள் மலர் காசு பிறப்பு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேர் நிறை நேர்வு நிறைவு எது, அதுக்கான வாய்ப்பாடுகள் என்னன்றதையும் கவனத்தில் வச்சுக்கணும். அதற்கு அடுத்து ஈரசி சீர்களாகிய நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் என்பதையும் அதோடு காய்ச்சீர் சேர்ந்து வரக்கூடிய நேர் 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 தேமாங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்காய் நிறை நிறை நேர் கருவிலங்காய் நேர் நிறை நேர் கூவிலங்காய் என்பதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இதை பூரா கவனத்தில் வச்சுக்கிட்டோம்னா அடுத்து அலகிடுவதற்கு எளிமையாக அமையும். இப்போ நாம ஒரு குரட்பாவை எடுத்து அலகிட்டு பார்க்க போறோம். அலகிட்டு பார்த்தோன்னு சொன்னா ஏழு சீரை நாம என்ன பண்ண போறோம், முதல்ல வரிசை எண் போட்டுக்கணும், அதுக்கடுத்து சீர், அதுக்கடுத்து அசை, அதுக்கப்புறம் வாய்ப்பாடு என்ற காலத்தை நாம அதை அமைத்துக் கொள்ளுதல் வேண்டும். அப்படி அமைத்து கொண்ட பிறகு என்ன குரல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்ற திருக்குறளை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த திருக்குறள்ல முதல் சீர் இருக்கு இல்லையா, அந்த முதல் சீர் அப்படி பார்த்தா உலகத்தோ அப்படின்னு வரும். இந்த உலகத்தோ என்பதை முதல்ல எடுத்துக்கோ, ஏன்னா ஒவ்வொரு சீரா தான் நம்ம பிரிச்சே பார்க்க போறோம். அப்ப உலகத்தோ எடுத்துக்கிட்டுனா ஊ என்பது குறில் எழுத்து. அப்ப குறில் எழுத்து வந்துருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக தனித்து வராது, இன்னொரு குறில் எழுத்து சேர்ந்து வரும். அப்ப இருகுறில் இணைந்து வருவது நிறையசை, அதை நம்ம தனியா பிரிச்சுக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா க இத் கத் அப்படின்னு வருது. க என்பது குறில் எழுத்து, அந்த குறில் எழுத்து தனியா வராதுன்னு சொன்னோம், அதே நேரத்தில் ஒற்று எழுத்து முன்னாசியோட சேர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதனால க என்ற குறில் எழுத்தையும் இத்தையும் சேர்த்து தனிக்குறில் ஒற்று அடுத்து வருவது நேரசை அப்படின்ற அடிப்படையில அதை நேரசையாக பிரித்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தோ என்பது நெடில் எழுத்தா இருக்கு. நெடில் எழுத்து எப்பவுமே முதலா இருந்தாலும் சரி நடுவில் இருந்தாலும் சரி கடைசியா இருந்தாலும் சரி அதை தனியா தான் வரும். அது நெடில் தனித்து வருதல் நேரசை என்ற நிலையில அதை நம்ம தனியாக பிரித்து கொள்ள வேண்டும். அந்த வகையில நிறை நேர் நேர் என்ற முதலசையை பிரித்து புளி மாங்காய் என வகைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரண்டாவது சீர் தொட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய டோ என்பது குறில் எழுத்து. குறில் எழுத்தோட பக்கத்துல இன்னொரு எழுத்து சேர்க்க போறோம், ஏன்னா குறில் எழுத்து மொழி முதல்லையோ நடுவுலையோ வராது தனியா வராதுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப டொட் அப்படின்றத நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். அந்த தொட் என்பது குறில் ஒற்றோடு வந்த நேரசையாக கொண்டு அதை நேரசைன்னு பிரிச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ட என்பது அதுக்கப்புறம் எழுத்துக்கள் சேர்க்க முடியாது, சொல்லோட கடைசியில இருக்கின்றதுனால அது தனியாக தான் வரும். தனியாக வந்த குறில் எழுத்து நேராக வரும் என்ற அடிப்படையில குறில் தனித்து வந்து நேரசை என்ற அடிப்படையில நேர் நேர் தேமா என்று நம்ம வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப டொட்டை என்பது நேர் நேர் என வகைப்படுத்தி அது தேமா என பிரித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது சீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒழுகல். ஒழுகல் என்பது ஓ குறிலே இழு அதோட சேர்த்துக்கிறோம், இருகுறில் இணைந்து வந்திருக்கு. இருகுறில் இணைந்து வந்தாலே அது நிறைய சீல வந்துடும், அதனால அது இருகுறில் இணைந்து வந்த நிறைய சையாக கருதி
அதை நிறைய பகுத்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து கல், கா என்பது குரல் எழுத்து, இல் என்பது மெய் எழுத்து. அப்ப குரல் எழுத்தோடு சேர்ந்து வரக்கூடிய ஒற்றோடு வந்த குரல் எழுத்தாக நினைத்து அதையும் நேரசையாக பிரித்துக் கொள்ள வேண்டும். அப்போ நிறை நேர் என்ற அடிப்படையில புலிமா என அந்த மூன்றாவது சிறை பிரித்து அசை கொண்டு வாய்பாடு அலைகிட வேண்டும். அதற்கடுத்து நான்காவதா இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல கற்றும், பல கற்றும் என்ற சொல்ல பல கற்றும் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். பா என்பது குறில் எழுத்து, அந்த குறில் எழுத்து தனித்து வராது என்பதனால் இன்னொரு குறில் எழுத்து சேர்த்துக்கிறோம். அப்ப பல என்பது வந்துடும். அந்த பல என்பது இருகுறில் இணைந்து நிறையாசையாக கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் கா என்பது இற்றோடு சேர்ந்து, கட் என்பது குறில் ஒற்றுடன் வந்த நேரசையாக கொண்டு அதை பிரித்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து ட்ரூங் என்பதும் குறிலோடு இணைந்து வந்த ஒற்றாக கருதி அதையும் நேராக கொள்ள வேண்டும். இந்த வகையில நிறை நேர் நேர் புலி மாங்காய் என நான்காவது சீரை வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது ஐந்தாவது சீர் கல்லார். கல்லார் இப்ப நம்ம சிலபல்ல ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அதுல பிரிஞ்சு வரும். அதே போல நம்ம சொற்களை சொல்லும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணலாம், பிரிச்சு சொல்ல முடியும். அப்ப கல்லார் என்பது கா என்பது குறில் எழுத்து, பக்கத்துல ஒரு எழுத்து சேர்த்தாகணும். ஆனா அந்த இல்லு ஒற்று எழுத்து முன்னையோட சேர்ந்து வருன்றதுனால தனிக்குறில் முன் ஒற்று என்ற அடிப்படையில தனிக்குறிலோடு வரக்கூடிய ஒற்று நேரசையாக கொள்ளப்படுகிறது. அதற்கடுத்து லா என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். லா என்பது நெடில் எழுத்து, இது தனியா தான் வரும். ஆனா மெய் எழுத்து முன்னாசையோடு சேர்ந்து வரும் என்ற அமைப்புல அந்த லார் என்பது நெடில் ஒற்றெடுத்து வருதல் என்ற அடிப்படையில நேரசையாக கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக ஆறாவது சீரை எடுத்துக்கொள்வோம். ஆறாவது சீர் அறிவிலா அப்படி என்பதாகும். ஆ என்பது குரல் எழுத்து, அதனால இன்னொரு எழுத்தை நம்ம சேர்க்க போறோம். அரி என்பது இருகுறில் இணைந்து வந்த நிறையாசையாக கொள்ள வேண்டும். அர்த்த அசையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வி என்பது குரில் எழுத்து, லா என்பது நெடில் எழுத்து. குரில் நெடில் இணைந்து வந்த நிறையாசையாக கொண்டு இரண்டும் நிறையாசை எனவே கருதி நிறை நிறை கருவிலம் என அந்த ஆறாவது சீரையும் வகுத்துக் கொள்ள வேண்டும். ஏழாவது சீர் நாம பகுக்கவே கூடாது. அது ஓரசிச்சீர் என்பதனால அது நேர் அசையில் வந்திருக்கிறதா, நிறையசையில் வந்திருக்கிறதா, எந்த அசையில் வந்திருக்கிறது என்பதை பார்த்து அதை அதற்கான வாய்ப்பாடுகளை இட்டு செல்வது நல்லது. அந்த வகையில் தார் என்பது நெடில் ஒற்றோடு வந்திருக்கு. இந்த நெடில் ஒற்றோடு வந்தா நேரசை, இந்த நேரசை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நேரசை தனித்து வருவது நாள் என்ற வாய்ப்பாடாகும். அப்போ இந்த குறட்பா நாள் என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது என்பதை நாம் அடிக்குறிப்பில் குறிப்பிட வேண்டும். இப்ப அழகிடும் போது பிரச்சனை இல்ல, அழகிட்டு எல்லாத்தையுமே அழகிட்டு பண்ணிட்டு கடைசியா வரக்கூடிய ஓரசிச்சு என்ன வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது என்பதையும் நாம் அறிந்து செயல்படுத்த வேண்டும். இவ்வகையில் இப்பாடப்பகுதியில் யாப்பு உறுப்புகள் என்னென்ன என்பதையும், அது செயல்படும் விதம் எது என்பதையும், அதோட பாக்கள் வகைகளையும், அந்த பாக்களுக்கான ஓசை அடிவரையறை அதற்கான சிறப்புகள் இவை அனைத்தும் நாம் தொகுத்து பார்த்து விட்டு பிறகு ஒரு செய்யுளை அழகிட்டு வாய்ப்பாடையும் கண்டோம். இவற்றை எல்லாம் நம் நினைவில் வைத்துக் கொண்டு வருகின்ற காலங்களில் தேர்வுக்கு தயாராதல் முக்கியமானதாக இருக்கும். இப்போ இந்த குறிப்புகளை கவனத்தில் கொண்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மனப்பாட செய்யுட்களை எடுத்து அழகிட்டு பயிற்சி செய்து நாம் தெளிதல் வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.